சிசிகா தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தமிழ்நாடு காவல்துறை தங்களுக்கான ஒரு சவாலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு அமைதியான முறையில் பேரணி இல்லை, ஊர்வலமாக நாங்கள் போகவில்லை, ஆங்காங்கே ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளி வரையில் கைகோர்த்து நாங்கள் நிற்கப் போகிறோம், எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும், அரசியல் இயக்கங்களாக சமூக நீதி இயக்கங்களாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்று காவல்துறை தலைமை இயக்குநரிடத்தில் முறையிட்டிருக்கிறோம். நேர்மறையான பதிலை தருவார் என்று நம்பி காத்திருக்கிறோம். தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டு மண்ணை சீர்குலைக்க பார்க்கிறார்கள். தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நீங்கள் பேசி வர்றதுனாலும் விடுதலை சிறுத்தைகளை வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக அறிவிக்க வேண்டும் சொல்லி இந்துக்கு அமைப்புகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அது அவருடைய ஆசை. எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய ஆசை, அது நிராசையாகத்தான் போகும். அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அவர்கள் முறைப்படி சட்டப்படி செய்யட்டும், அதை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம், எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். அது தோழர் பதில் சொல்லுங்க. இல்ல, வானதி சீனிவாசன் எப்பயுமே இப்படிதான் அரைவேக்காட்டுத்தனமா பேசுவாங்க. அதனால ஆர்எஸ்எஸ் வந்து நாம தமிழ்நாட்டில் வளர்த்துற முடியும், பிஜேபி வளர்த்துற முடியும் என்பதெல்லாம் அவங்களுடைய பகல் கனவு. அதெல்லாம் அமைதியான முறையில் நடக்காதுங்கிறதுனால தான் இப்படி ஏதாவது அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடலான்னு பார்க்குறாங்க. அது ஒன்றும் நடக்காது. சொல்லுங்க தோழர். சிபிஐயினுடைய தோழர், அக்டோபர் 2ஆம் தேதி அமைதியான முறையில் மனித சங்கிலி நடத்த அனுமதி கோரி டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்ததாக பிசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம்.